Hi friends, welcome to Dev's Cooking. In our channel, Arai Kootu, every pandadin pagaparo, other Roma, whatever healthy coda, tripani paranga, other one every pandadin video colpi pagla, other Kumadi channel, first time pakarina, subscribe and pakatlo a bell icon and click panikonga. வைக்கிற கூட்டு பண்ணதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கேன் அந்த குக்கரை அடுப்புல வைக்கல வைக்கிறதுக்கு முன்னாடி சில பொருட்களை சேர்த்துக்கலாம் நான் இதல 50 கிராம் பாசி பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கேன் அதை இப்ப சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் மூணு பூண்டு பல்ல தோல் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு இது மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துட்டு வந்தறலாம் அதுக்கு அப்புறம் நம்ம கீரை போட்டு வேக வச்சுக்கலாம் போதும் தண்ணி இந்த அளவுக்கு போதும் இது கூட இப்போ நம்ம வந்து நாலு விசில் போட்டு எடுத்துருந்தாங்க இப்போ நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு ஸ்ட்ரீமும் ரிலீஸ் ஆகி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு நீங்கள் ஒரு வாட்டி குழம்பு கரண்டியில் வந்து நல்லா வந்து கடைஞ்சி விட்டுட்டு இந்த நான் வந்து அரைக்கீரை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ அது கூட சேர்த்துடலாம் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க அதே போல் கீரை வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்க்கணும் முன்னாடியே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கீரையோட கலர் மாறிடும் அதே நேரத்தில் கீரையை எப்போவுமே வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது ஓப்பன் பண்ணி வச்சு தான் வேக வைக்கணும் இப்போ எனக்கு அந்த பாசிப்பருப்புலேயே தண்ணி இருக்கிற வசதி இப்போ தண்ணி எதுவும் ஊற்றலை சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கீரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு வந்து முன்னாடியே போடாதனால கீரையோட கலர் வந்து மாறவே இல்லை நல்லா க்ரீனாகவே இருக்காங்க அதே நேரத்தில் இப்போது நான் இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு தேங்காவும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை நான் இது கூட போட்டுக்கிறேன் இந்த கூட்டில் தேங்காய் பேஸ்ட் போட்டு பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கி விட்டு நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம் இப்போது கீரை தாளிச்சிடலாம் அதுக்கு சின்னமாக இந்த மாதிரி கடாய் வச்சுட்டேன் கடையில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் காஞ்சதும் ஒரு வரமிளகாவை 2 மூணாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கூடையே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டு அதுவும் பொரிஞ்சோடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம தாளிச்சு வச்சுருக்கோம்ல கடுகு வர மிளகாய் ஜீரகம் அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இவ்வளோதான் நம்மளோட அரைக்கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஒயிட் ரைஸில் போட்டும் சாப்பிட்லாம் இல்லைனா காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ வேறு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன் அரைக்கீரை கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ட்ரை பண்ணி கொடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவ்ஸ் குக்கிங்